ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.1 செவன்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் 3 cot A = 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4 sin A - 3 cos A / 2 sin A + 3 cos A. அதாவது இந்த வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, இது நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து ஏ தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாதான் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சைன் ஏ, காஸ் ஏ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஏக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ. சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டினியஸ் இல்லையா, அது வேணும் நம்மளுக்கு. இப்போ ஆப்போசிட் சைடு ஹைபாட்டினியஸ் சைட்லாம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி காஸ் ஏ வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியஸ், அப்போ அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்டினியஸ் சைட்லாம் வேணும். அப்போ மூணு சைடுமே இருந்தால் தான் இந்த சம்மே நம்மளால் போட முடியும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அந்த மூணு சைடும் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் கிவன், கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் இதை எப்படி மாற்றி அமைக்கிறேன்னா, இந்த 2, 3 வந்து அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிடும். அப்போ காட் ஏஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. காட் ஏ ஈக்குவல் டு 2/3னா, காட் ஏவோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேனோட ஆப்போசிட் இது. அதாவது டேனுக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்போ காட்டுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் இல்லைங்களா. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அட்ஜசன்ட் சைடு வந்து 2, திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து 2, ஆப்போசிட் சைடு வந்து 3 அப்படின்ற அர்த்தம். அப்போ ஹைபோட்டீனியஸ் சைடு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதுங்களா, டயக்ராம் இதுக்கு நெசசரி கிடையாது, டயக்ராம் இல்லாமலே சம் போட்டுடலாம் சரிங்களா. இப்போ இங்கே ஏன்னு கொடுத்ததுனால நம்ம தீட்டா யூஸ் பண்ணக்கூடாது, ஏ தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நமக்கு தான் தெரியும் இல்லையா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹைபோட்டீனியஸ் சைடை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா வந்து ஹைபோட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் தான் ஹைபாட்டினியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 3, இப்போ 3 ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஸ்கொயர், ப்ளஸ் அட்ஜசன்ட் வந்து 2, அப்போ 2 ஸ்கொயர். இப்போ ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்து 3 2s are 6 கிடையாது, 3 3s are 9, ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும், 2 2s are 4 சரிங்களா. அப்போ ஹைபோட்டீனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 + 4 வந்து 13 வரும். அப்போ ஹைபோட்டீனியஸ் சைடு வந்து 1/ ஹைபோட்டீனியஸ் வந்து இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும், அப்போ √13 கிடைக்கும். ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்கும், நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியாததுனால அப்படியே வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் வந்து 13 கண்டுபிடிக்க முடியாது, ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்லா சைடும் இருக்கிறதுனால நம்ம இதில் இருக்கிறது சைன் ஏ காஸ் ஏ தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை கண்டுபிடிச்சிடுறேன். சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டினியஸ் சரிங்களா. இப்போ ஆப்போசிட் சைடு வந்து என்னென்னா 3, அப்போ 3/ ஹைபாட்டினியஸ் வந்து √13 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து காஸ் ஏ வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியஸ். ஸோ இப்போ அட்ஜசன்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 2/ ஹைபாட்டினியஸ் வந்து √13. ஸோ இப்போ நான் இதில் எனக்கு தேவையானது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த க்வெஸ்சனை எழுதி அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதோடய வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 sin A, அப்போ 4 3/√13 கரெக்டுங்களா. நெக்ஸ்ட்டு -, 3 cos A, அப்போ 2/√13 ஓகே, பை 2 into sin A, இப்போ 2 3/√13 ப்ளஸ் 3 cos A, இப்போ 3 2/√13 கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s are 12 12/√13 மைனஸ் 3 2s are 6 6/√13 ÷13 இது சரிங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான், 2 3s are 6 6/√13 ப்ளஸ் 3 2s are 6 6/√13 சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது இது ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினர் சேமாக தான் இருக்குது, அப்போ அப்படியே நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். 12 - 6 பார்த்தீங்கன்னா 6/√13
பை, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ரெண்டு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. இப்போ 6 + 6 வந்து 12/√13 வரும். இப்போ அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது டிவைட்னா ரெசிப்ரோக்கலில் போகும் இல்லையா, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி ரெசிப்ரோக்கல் போகும். அப்போ என்ன வரும்னா, அடுத்த ஸ்டெப்பு 6/√13 × √13/12, அதாவது இது மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், கீழே இருக்கிறது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ இங்கே நம்ம முடிச்சிடலாம், அதை இங்கே போடுறேன். ஸோ 6/√13 × √13/12 அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? இது எப்படி வந்துச்சுன்னா, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இது 6/√13 ஹோல் பைனா டிவைடட் பை 12/√13 அர்த்தம். இப்போ டிவைட்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆக்கி ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம்ல, நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம், அதே தான் இந்த ஸ்டெப் எழுதாமல் டைரெக்டாக நம்ம பண்ணுறோம். சரிங்களா, இந்த ஸ்டெப்பு தான் அது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா √13 √13 கேன்சல் ஆகிடும். 6 1s are 6 6 2s are 12. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஃபைனலாக எழுதிக்கோங்க. ஓகே, டயக்ராம் வந்து நெசசரி கிடையாது, டயக்ராம் வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதிக்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.